ओके सो पायरानोमीटर அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா சன்லைட்டோட ரேடியேஷனோட மெஷர் பண்ற டிவைஸ் இதுதான் एक्चुअली ரிசீவர் இதுதான் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும் அதனால வந்து என்ன பண்ணிருப்பாங்க நார்மலா வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க புரியுதுங்களா ஃபார் ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காக சோ இது எடுத்துட்டு இதுதான் வந்து பாயரானோமீட்டர் சோலார் பவர் மீட்டர் இல்ல பாயரானோமீட்டர் புரியுதுங்களா நம்ம இத வச்சு சூரியனோட ஒவ்வொரு பேனல்ல வந்து சப்போஸ் ஒரு பர்టిక్యులர் லாட்டா வச்சிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து நீங்க இது வந்து ரிசீவர் பாயரானோமீட்டரோட யூனிட் என்னது வாட் per மீட்டர் ஸ்கொயர் रेडिएशन यूनिट என்னது வாட் per மீட்டர் ஸ்கொயர் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல அந்த பாயரானோமீட்டர் வச்சிட்டு அந்த பேனலோட பொசிஷன் வந்து டில்ட் ஆங்கிள் வந்து चेंज பண்ணனும் चेंज பண்ணா சோ எந்த ரேடியேஷன்ல வந்து நமக்கு மேக்ஸிமம் எந்த இடத்துல வந்து மேக்ஸिमम ரேடியேஷன் கிடைக்குதோ அதை நம்ம என்ன பண்ணனும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு சோ அந்த டைம்ல வந்து அந்த பேனலோட அவுட்புட் வோல்டேஜ் மெஷர் பண்ணனும் இப்போ நான் பாத்தீங்கன்னா 320 330 330 கிடைக்குது இதே நான் அந்த இது வந்து நம்ம இப்படி க்ளோஸ் ஆன வெச்சுக்கலாம் இது வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகுதா अंदर पड़क सूर्य कदर अलव ना इतना ना इतना फुलाे ना क्लोज पड़े वो उदाहरण इला ना तल तिरपा ऐसा आटोमेटिक रोम कमी सो अब वेल अधिकमोद एंत पोसिशन इन उदाहरण पातना 1000 मेल पोम 1300 वर्दा ओके नमक फिक्सड वैल्यू वे होल्डन और ऑप्शन होल्ड को नमक वैल्यू कहना इन पड़ी पैनल वे वे இல்லனா இப்படி வைக்கும்போது எனக்கு இப்படியே டில்ட் பண்றீங்க எனக்கு எந்த பொசிஷன்ல மேக்ஸिमम ரேடியேஷன் கிடைக்குதோ அந்த பொசிஷனை வச்சிக்கிட்டு அப்ப அந்த டைம்ல வந்து வாட் இஸ் தி வோல்டேஜ் வேல்யூ என்னன்னு மெஷர் பண்ணனும் இதோட அவுட்புட் வோல்டேஜ் ஓகே இது வந்து இது என்ன பாயரானோமீட்டர் அப்படிங்கிறது ரேடியேஷனோட வேல்யூ வந்து மெஷர் பண்றது சோ சூரியனோட இன்டென்சிட்டி இருக்குல வாட் per மீட்டர் ஸ்கொயர் வாட்டா ஆமா ஓகே புரியுதுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எந்த பொசிஷன் நீங்க எந்த பொசிஷன்ல மேக்ஸिमम ரேடியேஷன் கிடைக்குது இப்போ உதாரணத்துக்கு நான் இங்க ஒரு பேனல் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க நான் இதே ரிசீவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சேன் அப்படினா எனக்கு இந்த இடத்துல வந்து கம்மியா தான் கிடைக்கும் ஓகே சோ எந்த பொசிஷன்ல நமக்கு மேக்ஸिमम ரேடியேஷன் கிடைக்குதோ அந்த பொசிஷனை ஃபிக்ஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் நார்மலா பாயரானோமீட்டர் யூஸ் பண்றோம் இது வந்து நீங்க லேப்ல பண்ணுவீங்க அதாவது டில்ட் ஆங்கிள் மாத்திட்டே இருப்பீங்க டில்ட் ஆங்கிள் என்னது ஸ்லோப் அந்த ஸ்லோப்பை சேஞ்ச் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் ரேடியேஷன் வந்து வேரி ஆகும் இப்போ சூரிய ஒளி வந்து இப்போ நல்லா ஃப்ளாட்டா இருக்கும் நல்லா படும் டில்ட் ஆங்கிள் மாத்தும்போது என்ன ஆகும் ரேடியேஷன் வந்து மாறும் சோ வந்து அப்ப ரேடியேஷன் என்ன இருக்கு அந்த டைம்ல வந்து வாட் இஸ் அவுட்புட் வோல்டேஜ் ஓகே சோ பாயரானோமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சன்லைட்டோட ரேடியேஷனோட மெஷர் பண்ற டிவைஸ் இதுதான் एक्चुअली ரிசீவர் இதுதான் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும் அதனால வந்து என்ன பண்ணிருப்பாங்க நார்மலா வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க புரியுதுங்களா ஃபார் ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காக சோ இது எடுத்துட்டு இதுதான் வந்து பாயரானோமீட்டர் சோலார் பவர் மீட்டர் இல்ல பாயரானோமீட்டர் புரியுதுங்களா நம்ம இத வச்சு சூரியனோட ஒவ்வொரு பேனல்ல வந்து சப்போஸ் ஒரு பர்టిక్యులர் வோல்டேஜ் வந்து ஒரு பேனல் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க எனக்கு ப்ராப்பரா வந்து அவுட்புட் கிடைக்கலனா அதோட ரேடியேஷன் எந்த இடத்துல இருக்கு ஏதாவது வந்து டில்ட் ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணுவோம் மெயினா வந்து எதுக்கு ரேடியேஷன் கால்குலேட் பண்ணுவோம் டு ஃபிக்ஸ் தி டில்ட் ஆங்கிள் அந்த ஸ்லோப் குடுக்குறீங்க இல்லையா அந்த ஸ்லோப் வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பாயரானோமீட்டர் யூஸ் பண்ணுவோம் அந்த டைம் தான் சேஞ்ச் ஆகும்ல சார் ரேடியேஷன் டைம் தான் சேஞ்ச் ஆகும் ஆமா கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் சோ நம்ம எப்பமே பீக் ஹவர்ஸ் அதாவது பீக் ஹவர்ஸ் என்ன சொல்லிருக்கேன் 9:30 to 3:30 சோ இந்த டைம்ல அதான் நமக்கு என்ன கிடைக்கும் மேக்ஸिमम சன்லைட் கிடைக்கும் சோ அந்த டைம்ல தான் நம்ம என்ன பண்ணனும் பேனலோட டில்ட் ஆங்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணனும் நீங்க மார்னிங் டைம்ல ஈவினிங் டைம்ல ஃபிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு ப்ராப்பர் வேல்யூ கிடைக்காது அப்ப நீங்க சொன்னீங்க சார் இது ஃபிக்ஸ் பண்ண டைமிங்ஸ் வந்து பிஃபோர் 9:30 அது வந்து மெயின்டனன்ஸ் 6 பிஃபோர் 6 பிஃபோர் ஆஃப்டர் 6 பேனல் ஃபிக்ஸ் பண்றது பேனல் ஃபிக்ஸிங் ஓகே நீங்க ஃபிக்ஸ் எல்லாம் மவுண்ட்ல பண்ணிடுவீங்க மவுண்ட் இதெல்லாம் டில்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்ல தான் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அந்த ஒரு பெரிய பெரிய ரேக் இது வந்து ஃபிக்ஸடுப்பா இதில் வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் இண்டஸ்ட்ரிலாம் போய்ட்டுன்னு வச்சுக்கலாம் பெரிய ஒரு ரோலர் மாதிரி இருக்கும் அதாவது பேஸ் வந்து பெரிய இது இருக்கும் அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு லாக் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம ரேடியேஷன் எந்த பாயிண்ட்டில் மேக்ஸிமம் கிடைக்குதோ அந்த ஸ்லோப்பில் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா வி ஆர் கெட்டிங் த மேக்ஸிமம் அவுட்புட் வோல்டேஜ் பேனல்ஸ் இதில் வந்து நம்ம என்ன கிடைக்கலாம் மேக்ஸிமம் அவுட்புட் நமக்கு கிடைக்கும் 790 இப்போ நீங்கள் ஸ்லோப் வந்து சேஞ்ச் ஆகும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ரேடியேஷன் கம்மியாகும் சும்மா இது வந்து பாத்துடலாம் சார் இவ்வளோ இதுல இந்த மாதிரி